ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கன். சிலர் வந்து இந்த கல்வி படிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிக பெருசு. இப்போ இந்த 13 வயசு நிறைந்த குழந்தைகள் வந்து கல்வியை பற்றி கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. இதை வேற ஒரு வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த எந்த குழந்தைக்கு எந்த கல்வி படித்தா சிறப்பாக இருக்கும், 12 லக்னத்திற்குமே கல்வி பாவகம் அப்படிங்கிறது வேறு வேறு கல்வியாக இருக்கும். கிரகங்கள் அமர்ந்த நிலை அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ சிலருக்கு வந்து இந்த கல்வி அப்படிங்கிறது 2வது அதிபதி. இப்போ ஒருத்தங்களை உதாரணமாக சொல்கிறேன், மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த குழந்தை வந்து படிக்குமா அப்படின்னா மெடிசன் சம்மந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது படிக்கும். அதுவும் அவங்களுக்கு இந்த பரணி நட்சத்திரம் 1வது பாதம் போகும்போது உங்களுடைய கல்வியோட தன்மைகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இவங்க வந்து மெடிசன் சம்மந்தப்பட்டது தான் படிப்பாங்க, பட் அதை எளிதில் படிக்கக்கூடிய ஒரு தன்மை, ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி படிக்கக்கூடியது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு சொல்ல முடியாது. அப்போ லேப் டெக்னீஷியன் சம்மந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது அவங்க படிக்க முடிக்கக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம். அந்த குழந்தைக்கு அது கண்டிப்பாக இருக்கும் சொல்ல முடியும் நம்மளால். அதே மாதிரி ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக ஒருத்தங்களுக்கு போகுது அப்படின்னா இவங்க வந்து இந்த இசிஜி, எக்ஸ்ரே, லேபு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, அந்த எக்ஸ்ரே சம்மந்தப்பட்ட கல்வி, புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு செய்யக்கூடிய கல்விகள், அதுவும் மருத்துவம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது அவங்க படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த அக்ஷய லக்னம் ஒருத்தங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து மெடிசன் கல்வி ரொம்ப சூப்பராக இருக்கும். தற்கால கட்டத்துக்கு மெடிசன் படிக்கக்கூடிய யோகம் இருக்குதான்னா அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்க வந்து அது அடுத்த லெவலில் படிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு டிகிரி முடித்து 2வது டிகிரி பிஜி, முதல் மெடிசன் கொண்டானது படிச்சுட்டு செகண்ட் பிஜி படிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லலாம். சில கிரகங்கள் அடிப்படையில் வைத்து தான். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு கடக லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது, அதுவும் அவங்களுக்கு பூச நட்சத்திரம் போயின்னு இருந்தது அப்படின்னா, பூச நட்சத்திரம் 4வது பாதம்னு வச்சுக்கோங்களேன், போயின்னு இருந்ததுன்னா இவங்க மெடிக்கல் படிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கல்வி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக ஒருத்தங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்க பூர நட்சத்திரம் அவங்களுடைய நட்சத்திர புள்ளியாக இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட கல்வி, அதுவும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் படிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு, இந்த குழந்தைக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது, அதுவும் இவங்களுக்கு வந்து இந்த சந்திரனோட நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திர பாதம் செல்லும்போது, கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜாதகம் பார்த்தோம், ஹஸ்த நட்சத்திரம் அவங்களுக்கு போச்சு, கரெக்டாக அவங்களுக்கு வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட கல்வி இந்த ஜாதகருக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த ரொம்ப ஒரு மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் அனஸ்தேஷியா சம்மந்தப்பட்ட கல்வி இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவோம் சொன்னோம். அதே மாதிரி ஒரு மருத்துவம்னாலுமே ஸ்பெசிஃபிக்காக அந்த எந்த துறை அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நம்ம கேட்குறது இல்லாமல் அந்த குழந்தைகளுடைய தன்மையும் அவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கல்விகள் மருத்துவத்திலேயே நிறைய விதமான கல்விகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று ஒரு ஒரு ஃபீல்டாக இருக்கும். அவங்க அதெல்லாம் படிப்பாங்களா அப்படின்னா படிப்பாங்க. இதே இது ஒருத்தங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் போயின்றிருந்தது, அவங்க வந்து இந்த பாரம்பரியம் சம்மந்தப்பட்டது, இந்த வேர் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி ஒரு மெடிசன் பண்ணலாமா, ஆயுர்வேதிக் மெடிசன் பண்ணலாமா அப்படிங்கிறது அவங்க கேள்வியாக இருந்தது. அவங்களுக்கு அந்த கல்வி கைவருமானா கண்டிப்பாக கைவரும். இவங்க வந்து அதாவது வெளியூரில் போய் படிக்கக்கூடிய ஒரு யோகம் அந்த குழந்தைக்கு இருந்தது. அப்போ வேற்று மதம் அதாவது கேரளாவில் போய் படிக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்குது, வேற்று மதம் சம்மந்தப்பட்ட ஊர்களில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேரளாவில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம், அங்கே தான் அட்மிஷன் அப்படிங்கிறது போடலாமான் இருக்கோம், படித்து முடித்து விடுவார்களா அப்படிங்கிறது அவங்க கேள்வி. தாராளமாக படிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகம் நமக்கு குறிக்கப்பட்டது. அப்போ மருத்துவத்திலேயே நிறைய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. எந்த ஒரு குழந்தையோட ஜாதகம் மருத்துவ கல்விக்கு உகந்தது, அது எந்த காலகட்டத்தில் படிப்பாங்க, அது மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் சொல்லுவோம்.
இப்போ நான் சொன்ன முதல் மேஷ லக்னம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க கல்வியில் வெற்றி பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே வரணும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது நடராஜர் வழிபாடு மிக சிறந்த பலனை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது நடராஜர் வழிபாடு அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது காவல் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு நல்லாயிருக்கும். வாராகி வழிபாடு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆதிசேஷன் அனந்த பத்மநாபன் சயன கோலப்பெருமாள்னு சொல்லுவோம், ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி கோவில் வழிபாடு ஜாதகருக்கு, அந்த குழந்தைக்கு கல்வியை மேம்படுத்துவதற்கு ஒரே இடத்துல நின்று படிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் இந்த குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி கடக லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு இந்த ஜாதகருக்கு நல்ல சிறந்த பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது கிருஷ்ணன் வழிபாடு குட்டிக்கண்ணன் சொல்லுவாங்க, அவங்களோட வழிபாடு இந்த குழந்தையோட கல்விக்கு அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை, இவங்களுடைய மனம் வந்து ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது ஒரு ஜாதகருக்கு என்ன வழிபாடும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். பொதுவாக இந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய என் பொண்ணு 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லைனா அந்த படிப்போட கவனச்சிதறல் மறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்ததுன்னா, இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து ஹயக்ரீவர் சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஹயக்ரீவரோட ஸ்லோகங்கள் சொல்வது கேட்பது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைகளுக்கு வந்து அந்த கேட்கக்கூடிய தன்மை இருக்காது. அப்போ என்ன செய்யணும், அம்மா அவங்க அம்மாவோட ஃபோன் தான் அந்த குழந்தை யூஸ் பண்ணும், இல்லைனா அந்த குழந்தைகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபோன் இருந்ததுன்னா அதில் ரிங் டோன் அப்படிங்கிறது ஹயக்ரீவரோட மந்திரங்களை வச்சு கொடுங்க. தினமும் ஒரு 11 முறை குளித்து சுவாமி கும்பிடும்போது மாலையும் காலையும் 11 முறை இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க, மிக சிறந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். இது படிக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஹயக்ரீவர் மந்திரம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாக்கிருத்தின் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே, இந்த மந்திரத்தை 108 முறை இல்லைனா ஒரு 11 முறை காலையில் 11 முறை ஈவினிங் மாலை விளக்கேற்றிய பின் ஒரு 11 முறை செல்வது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.